Hi cuties, today's spoken English class. First, நம்ம learn பண்ண போறது பாத்தீங்கன்னா ஒருத்தரை நம்ம பார்க்கறோம் அப்படினா அவங்க கிட்ட நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? Hi, how are you? இதுதான் நாம first பேச போறது. சரிங்களா? How are you? எப்படி இருக்கீங்க அப்படிதான் கேட்க போறோம். சோ அதுக்கு நம்ம answer எப்படி பண்ணலாம் அப்படினா I'm fine இல்ல I'm good ரெண்டுதுல எந்த answer வேணாலுமே பண்ணலாம் cuties. ஓகேங்களா? Hi, how are you? I'm fine. Illadi, I'm good. Odane nama reply panna adutha second nama enna panuvom avanga eppadi irukanga nu solittu kekpom illengla adukana question how about you neenga eppadi irkinga appdin solli nama kekka porom seringla listen properly how about you then avanga answer enna panna poranga yes I'm fine illa I'm good idhu dhaan avanga answer panna poranga okay cuties ipo நம்ம யார ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் போது நம்ம நேம் கூட சொல்லலாம். ஹாய் ஹர்வின், ஹவ் ஆர் யூ அப்படி கூட கேட்கலாம். இல்லை ஒரு அங்கிள் ஆண்டி கிட்ட கேட்க போறோம்னா ஹாய் ஆண்டி ஹவ் ஆர் யூ கேட்கலாம். இல்லை ரொம்ப நாள் வீட்டு நம்ம மம்மி டேடியை பார்க்க போறோம் அப்படின்னா ஹாய் டேட் ஹவ் ஆர் யூ அப்படி கேட்கலாம். சரிங்களா குட்டி? ஹாய் ஹவ் ஆர் யூ தான் கேட்கணும்னு இல்லை, நம்ம ஹாய் டேட் ஹவ் ஆர் யூ கூட கேட்கலாம், ஹாய் அண்ணா ஹவ் ஆர் யூ கூட கேட்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஆன்சர் ஐம் ஃபைன் ஆர் I'm good. ரெண்டுத்துல எந்த ஆன்சர் வேணாலுமே சொல்லலாம் குட்டீஸ். ஓகே, திஸ் இஸ் த வெரி சிம்பிள் பேசிக். இன்னைக்கு ஃபுல்லா நீங்க இதை உங்க மம்மி கிட்ட, டேடி கிட்ட, அண்ணா கிட்ட, இல்ல பக்கத்துல இருக்க சிஸ்டர்ஸ் கூட யாருக்கிட்ட வேணாலும் கேட்டுங்க. பிராக்டிஸ் இஸ் டூ இம்பார்ட்டன்ட். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னாலே நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் குட்டீஸ். எவ்வளோ எவ்வளோ நம்ம ஃப்ளூயண்டா அதை பேசிக்கிட்டே இருக்குமோ, ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டே இருக்குமோ, அப்ப நம்மளுக்கு அது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, தென் ஐ கிவ் யூ ஒன் மோர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ப்ரமோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போயிருப்பீங்க. அங்கே உங்களுக்கு நியூ ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸ்டாஃப் ஃபஸ்ட்டு கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். இது தான் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க குட்டீஸ்? இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆம் ஆம் அர்வின் ஆம் காமேஷ் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. தட் இஸ் நாட் ஏ ஃபார்மல். ஓகேங்களா? மை நேம் இஸ், ஏன்னா நான் அரவிந்த்னு சொல்றதுக்கும் என் பெயர் அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு குட்டீஸ். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது நம்மளை பத்தி நம்ம சொல்லும் போது மை நேம் இஸ் இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? மை நேம் இஸ் நீங்க உங்க பேர் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆம் கம்மிங் ஃப்ரம், நான் எங்கிருந்து வரேன், அதாவது நம்மளோட ஊர் பேர். சரிங்களா? ஆம் கம்மிங் ஃப்ரம் பர்கூர். அடுத்தது பர்கூர்னு நான் சும்மா சொல்றேன், நீங்க என்ன ஊரோ நீங்க அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆம் ஸ்டடிங் இன், ஆம் ஸ்டடிங் இன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இல்ல ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்ன வேணாலுமே. ஓகேவா குட்டீஸ்? ஸோ இந்த த்ரீ வந்து திஸ் இஸ் பேசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஹாய் ஹவ் ஆர் யூ கேளுங்க, அதுக்கான ஆன்சர் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணும். ஆம் ஃபைன் அப்படி சொல்ல கத்துக்கணும். நெக்ஸ்ட் ஹவ் அபவுட் யூ கேட்கணும், அதுக்கும் ஐ ஆம் ஃபைன் ஆர் ஐ ஆம் குட். ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், இது ஃபுல்லாக இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே.